ஏனென்றால் ஒன்றை பற்றி நிறைய படிக்க படிக்க அதில் நிறையவே மனசு ஆசைப்படும் ஒன்றை பற்றி தேட தேட அதில் இன்னும் நிறையவே காதல் வரும் அதனால் நானும் நீங்களும் இந்த சுவருக்கத்தையும் அதனுடைய இன்பத்தையும் பற்றி படிப்போமாக இருந்தால் அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தோழர்களே இந்த அழுகின்ற உலகத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் இந்த அழுகின்ற பொருளாதாரத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் அனுபவிக்க முடியாத இந்த பொருளாதாரத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் இந்த பூமியில் நானும் நீங்களும் எதைத்தான் கஷ்டப்பட்டு அடைந்து கொண்டாலும் அதெல்லாம் சொற்பமானது தோழர்களே அதெல்லாம் கொஞ்ச நேரத்தோடு முடிந்துவிடும் அதற்கு பிறகு அதை கூட மீண்டும் சாப்பிடுவதற்கோ அனுபவிப்பதற்கோ மனசு வராது அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை ஆனால் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை அப்படி அல்ல சுவர்க்கம் ஒரு வித்தியாசமான ஒரு இல்லம் சுவர்க்கம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சுவர்க்கத்தை அல்லாஹுத்தால தயார் செய்து வைத்திருக்கிறது நல்லவர்களுக்காக இபாத செய்தவர்களுக்காக அவனை கட்டுப்படுபவர்களுக்காக அவனை பயந்து நடப்பவர்களுக்காக எனவே நாங்கள் நரகத்தை எப்படி கேட்டு உள்ளம் நடுங்குகிறதோ அதே போன்று சுவர்க்கத்தை கேட்டு உள்ளம் அதற்காக வேண்டியே ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படப்படப்படத்தான் எங்களுடைய உள்ளத்திலே இபாதத்துக்கள் நிறையவே வரும் நாங்கள் அதற்காக வேண்டி முயற்சி செய்வோம் எங்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள மோகம் உள்ளத்தில் இருக்கிற தான் அந்த பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஒரு பெண்ணின் மீது உள்ள காதலும் பாசமும் எந்த இருக்கிறதோ அது போன்றுதான் அவளை அடையவும் அவளை திருமணம் முடிக்கவும் நாங்கள் ஆசைப்பட்டு முயற்சி செய்வோம் அதே போன்று சுவர்க்கம் எந்த உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு ஒரு மூமின் முயற்சி செய்வான் நரகத்திலே இருந்து அவன் தூரமாகுவதற்கு அவன் முயற்சி செய்வான் நரகத்தை பற்றி படிக்கிற நேரம் ஏன் தெரியுமா இந்த சுவர்க்கத்தை பற்றி நானும் நீங்களும் படிக்க வேண்டும் இந்த சுவர்க்கம் அல்லாஹு தாலா மும்மிங்களுக்காக வேண்டியே தயார் செய்து வைத்திருக்கிறான் இந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இன்பம் இந்த சுவர்க்கத்தை பற்றி இறைவனும் இறை தூதரும் சொல்லல்லா கோலே இவசிலமனவர்களும் சொல்லுகிற நேரம் இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை என்பதை எனக்கும் உங்களுக்கும் படித்து கொள்ள முடிகிறது இந்த சுவர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி மனிதன் படி படித்தால் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவன் ஆசைப்படுவான் அப்படி ஆசைப்படுகிற போது அவன் பாவத்திலே இருந்து தூரமாகுவதற்கு அவனை அவன் தயார்படுத்தி கொள்வான் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடையார்களே வாருங்கள் சுவர்க்கம் எங்கே இருக்கிறது ஸ்வர்க்கம் எங்கே இருக்கிறது இதை ரசூலுல்லா அவர்களும் அல் குருவானம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறது சுவர்க்கம் ஏழாவது வானத்திலே இருக்கிறது சிதறத்து முந்தஹா என்று சொல்லுகின்ற அந்த இடத்துக்கு பக்கத்திலே இந்த சுவர்க்கம் இருப்பதாக அல் குர்வான் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது இந்த சித்தரத்தில் முந்தகா மஹ்வா அவர் மீண்டும் அந்த இடத்திலே அவர் இறங்குவதை கண்டார் அந்த இடமோ சிதறத்து முந்தாகா என்று சொல்லுகின்ற இடம் அந்த இடத்தில் தான் ஒதுங்குகின்ற சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லஹுத்தாலா சொல்கிறார் இந்த சிதரத்து முந்தாகா என்று சொல்லுகின்ற இடம் ஏழாவது வானத்திலே இருக்கிறது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற இப்னு அப்பாஸ் ஆனோர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்பது ஏழாவது வானத்திலே இருக்கிறது இந்த சுவர்க்கம் என்பது ஏழாவது வானத்திலே இருக்கிறது நரகமோ இந்த பூமியுடைய ஏழாவது அடித்தட்டில் இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரதேல் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே சுவர்க்கம் உயர்ந்த வானத்துக்கு மேலே உள்ள ஏழாவது வானத்திலே இருக்கிறது நரகமோ இந்த பூமியிலே ஏழாவது பூமிக்கு கீழே அடித்தரத்தில் இருக்கிறது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறது எப்போதும் ஒரு பூமின் கீழ் நோக்கி போவதை விடவும் ஒரு மூமினுடைய இலட்சியமும் ஆசையும் மேல் நோக்கி போக வேண்டும் என்றுதான் அவனுக்கு